ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 1 வீக்குக்கு முன்னால் நான் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தம்ஸ்அப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்ததுக்கப்புறம் உடனே இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன், ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதனால் போட முடியல. நான் கோயம்புத்தூருக்கு கிளம்புறதுக்கு முன்னால் ரெட் பஸ் ஆப்பில் நான் செக் பண்ணேன், பஸ்ஸஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கேருந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பஸ்ஸு வந்து ஒசூர்லேருந்து தான் இருக்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அதனால் நான் வந்து சரி நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கவர்மெண்ட் பஸ்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அப்புறம் ஒசூரில் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், மதுசூதன் சொல்லிட்டு ஒருத்தர், அவர் தான், அவர்கிட்ட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். அவர் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன். ஸோ தேங்க்ஸ் டு மதுசூதன். அப்புறம் இன்றைக்கி ஃபோன் பண்ணி மதுசூதன்ட்டே கேட்டேன், ஸோ லாஸ்ட் வீக் மாதிரி தான் இருக்கா இல்லை சேஞ்சஸ் ஏதாவது இருக்குதா? அவர் என்ன சொன்னார், சேஞ்சஸ் எதுவும் இல்லை, லாஸ்ட் வீக் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெங்களூர்லேருந்து ஒசூருக்கு நான் 2-வீலரில் தான் போயிருந்தேன். இதுதான் அத்திப்பள்ளி டோல்கேட். கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு பஸ்ஸில் போகிறோன்னா கர்நாடகா டிரான்ஸ்போர்ட் வந்து இந்த டோல்கேட்டுக்கு 200 மீட்டர்ஸ்க்கு முன்னாலே பேசஞ்சர்ஸை இறக்கி விட்டுருவாங்க. பேசஞ்சர்ஸை இறக்கி விட்டதுக்கப்புறம் கர்நாடகா பஸ்ஸஸ் அத்திப்பள்ளி டோல்கேட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து யூ-டர்ன் எடுத்து 200 மீட்டர்ஸ் தாண்டி ஒரு ஹோண்டா சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே தான் வந்து நிற்பாங்க. தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு உள்ளே போகிற பேசஞ்சர்ஸ் வந்து இங்கே தான் ஏறணும். இங்கே டாக்ஸிஸும் இருக்குது. இதுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சர்வீஸ் ஸ்டேஷன். கர்நாடகா பஸ் இறக்கி விட்ட இடத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு போகிற பேசஞ்சர்ஸ் ஒரு 800 மீட்டர்ஸ் நடந்தோ இல்லை ஆட்டோவிலையோ வரணும். அத்திப்பள்ளி டோல்கேட்டை தாண்டி அப்படி வர்றப்போ லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் செக் போஸ்ட் இருக்கும். அந்த போலீஸ் செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒசூருக்கு போகிற ஷட்டில் சர்வீஸ் பஸ்ஸஸ்லாம் நின்றுட்டுருக்கோம். அதில் ஏறி நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். இப்போ நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. ஸ்டாண்டுக்குள்ளே போகிறப்ப ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளிக்கு போகிற ஷட்டில் சர்வீஸ் பஸ்ஸஸ்லாம் நின்றுட்டுருக்கோம். இந்த பஸ் வந்து அத்திப்பள்ளி வரைக்கும் போகாது, அத்திப்பள்ளி டோல்கேட்டுக்கு 600 மீட்டர்ஸ்க்கு முன்னாலேயே இறக்கி விட்ருவாங்க. நம்ம அங்கேருந்து நடந்தோ இல்லை ஆட்டோவிலையோ வந்து கர்நாடகா பஸ் நிற்கிற இடத்துக்கு நம்ம போகணும். அதாவது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போகிறவங்க இதை யூஸ் பண்ணணும். நான் பெங்களூர்லேருந்து ஒசூர் வந்து 2-வீலரில் தான் வந்திருந்தேன். ஸோ இப்போ நம்ம பைக் ஸ்டாண்டுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஒசூரில் இருக்கிற 2-வீலர் ஸ்டாண்டு. இது பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோட லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று இருக்குது. எந்த பைக் ஸ்டாண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கோ அங்கே நீங்கள் பைக்கை விட்டுக்கலாம். இது வந்து 24 ஹவர்ஸுக்கு வந்து 15 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எவ்வளோ நாள் வேணாலும் பைக்கை விட்டுக்கலாம். பைக்கை பைக் ஸ்டாண்டில் விட்டாச்சு. இன்கேஸ் நீங்கள் காரில் வந்துருந்தீங்கன்னா காரை ஒசூரில் விட்டுட்டு பஸ்ஸில் போகணுன்னு நினச்சிங்கன்னா கார் ஸ்டாண்டு கூட இருக்குது. நான் ட்ராவல் பண்ணது வெட்னஸ்டே. ஸோ வீக் டேஸ்ன்றதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை. அப்புறம் கோயம்புத்தூருக்கு ஸ்ட்ரைட் பஸ் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன், ஸ்ட்ரைட் பஸ்ஸும் இல்லை. இப்போ சேலம் பஸ்ஸில் தான் நான் போகணும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 164 கிலோமீட்டர். ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது சேலம் பஸ் ஸ்டாண்ட். கோவிட்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கவோ இல்லை நடக்கவோ ஸ்பேசஸ் இருக்காது, அந்தளவுக்கு க்ரௌட் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பஸ் ஸ்டாண்ட் ரொம்பவே காலியாக இருக்குது. உள்ளே வர பஸ்ஸஸ்லாம் வந்து வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கோவிட்க்கு முன்னால். ஆனால் இப்போ வந்து ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக போகிறாங்க. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து ஒசூர் பெங்களூர் போகிற பஸ் நிற்கிற பிளாட்ஃபார்ம். ஆனால் ஒசூருக்கு மட்டும்தான் பஸ் இருக்குது இப்போது. இப்போ நம்ம பார்க்குற பிளாட்ஃபார்ம் வந்து கோயம்புத்தூருக்கு போகிற பஸ்ஸு இருக்கிற பிளாட்ஃபார்ம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து கவுண்ட்டு அந்த அளவுக்கு இல்லை. நான் டிரைவர்ஸ்கிட்ட கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 40% ஆஃப் பஸ்ஸஸ் தான் வந்து இப்போ ரன் பண்ணிகிட்ருக்குறாங்களாம். ஸோ இன்னும் நார்மல் சுச்சுவேஷனுக்கு வரல. சேலத்துலேருந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸ். கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 172 கிலோமீட்டர்ஸ். பஸ்ஸை வந்து டைமிங்ஸ் படிலாம் எடுக்கலை,
ஆள் சேர்ந்தா தான் பஸ் எடுக்கிறாங்க, மேக்ஸிமம் 20-25 பேர் சேர்ந்தா தான் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் 3 சீட் இருக்கும், லெஃப்டில் 2 சீட் இருக்கும். நான் வந்த எல்லா பஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சீட்டுக்கு ஒருத்தர் தான் இருந்தோம். பஸ்ஸில் கம்மியான பேசஞ்சர்ஸ் ஏற்றுறதுனால டிக்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அது எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஏன்னா எனக்கு அப் அண்ட் டவுன் 600 ஆயிடுச்சு. இதில் நீங்கள் பஸ் டிக்கெட்ஸை பார்க்கலாம், அதில் ஒரு செட்டு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ப்ரைவேட் பஸ்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த அமௌண்ட் வந்து ரொம்பவே கம்மி தான். அப்புறம் ரிட்டர்ன் டு பெங்களூர் சேம் ப்ரொசீஜர் உல்டாவாக ஃபாலோ பண்ணோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching my channel. Next video la paakalam.